Dear students, welcome back to all. 10th standard Bioscience Unit 19, topic Darwinism. Darwinism or theory of natural selection. Theory of natural selection அப்படினா தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படினா இயற்கை தேர்வு கோட்பாடு. இயற்கை தேர்வு கோட்பாடு. இந்த தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷனை யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் டார்வின். சார்லஸ் டார்வின், வெரி இம்பார்ட்டன்ட், 1 mark. தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் யாரோடது? சார்லஸ் டார்வினோடது. இவரோட காலம், வாழ்ந்த காலம் எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1809 to 1882. இவர் ஒரு கிரேட் நேச்சுரலிஸ்ட் அண்ட் ஃபிலாசபர், இயற்கையாளர் மற்றும் தத்துவ ஞானின்னு கூட சொல்லலாம். 18th century வாழ்ந்த கிரேட் நேச்சுரலிஸ்ட் அண்ட் ஃபிலாசபர், ஹூ இஸ் தட்? சார்லஸ் டார்வின். எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி வாஸ் பார்ன் இன் இங்கிலாந்து இன் தி இயர் ஆஃப் 1809. வைல் ஸ்டடிங் இன் காலேஜ் த்ரூ ஹிஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் ப்ரொஃபஸர் ஜே சன்ஸ்லோ, ஹி வாஸ் ஃபேசினேட்டட் டுவர்ட்ஸ் நேச்சர். இவரோட ஃப்ரெண்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜே சன்ஸ்லோ. ரெண்டு பேருமே, சார்லஸ் டார்வினாக இருக்கட்டும் அண்ட் ஜே சன்ஸ்லோ, ரெண்டு பேருமே நேச்சர் இருக்கு இல்லையா, இயற்கையை பற்றி அதிக ஆர்வம் உடையவங்க, இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற க்யூரியாசிட்டி அதிகமே உள்ளவங்க இந்த சார்லஸ் டார்வின் அண்ட் ஜேஸ் கன்ஸ்லோ. அந்த டேத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அட்மிரலிட்டி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு பிளான் பண்ணுறாங்க, வாயேஜ் எக்ஸ்ப்ளரேஷன் ஃபார் 5 இயர்ஸ். 5 வருடத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சவுத் அமெரிக்கா ஃபுல்லாக சுற்றி வரணும். எந்த கப்பல், அந்த கப்பல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா HMS பீகிள் கப்பலில். யார் இதை பிளான் பண்ணுறா? பிரிட்டிஷ் அட்மையர். அப்போ டாக்டர் ஹென்ஸ்லோ வாஸ் ஆஸ்க்டு டு டாமினேட் எ யங் நேச்சுரலிஸ்ட் ஃபார் த வாயேஜ். அப்போ யாருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் டார்வின்க்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. ஒரு யங் நேச்சுரலிஸ்ட் தான் போகணும் அப்படின்ற மாதிரி நாமினேட் பண்ணுறாங்க. நம்ம டார்வின்க்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு. டார்வின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5 இயர்ஸ் வந்து சவுத் அமெரிக்காவோட எல்லா பார்ட்ஸையும் சுற்றி வர்றாரு. அப்போ நிறைய ஐலாண்ட், நிறைய தீவுகளை சுற்றி வராங்க. அந்த 5 இயர் பீரியட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1831 to 1835. இந்த 5 இயர்ஸும் சவுத் அமெரிக்காவோட நிறைய ஐலாண்ட்ஸை வந்து சுற்றி வராங்க. என்னென்ன ஐலாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபாகஸ் ஐலாண்ட் அண்ட் பசிஃபிக் ஐலாண்ட்லாம் சுற்றி வராரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரை பற்றி நிறைய அப்சர்வ் பண்ணுறாரு. பிளான்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே வராரு. அதுக்கப்புறம் ஒரு 20 இயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்தராக அவர் நிறைய ஒர்க் பண்ணி ஃபைனலாக ஒரு புக் நேச்சுரல் செலெக்ஷன் தியரியை எழுதுறாரு. ஃபைனலாக என்ன எழுதுறாரு? இயற்கை தேர்வு கோட்பாடை பற்றி சொல்கிறாரு. அப்போ ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணுறாரு 1859. அந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசிஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 1 mark. ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் யாருடையது, எந்த இயர்னு கேட்பாங்க. சார்லஸ் டார்வினுடையது தான் ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்ற புக். எந்த வருஷம் பப்ளிஷ் பண்ணார் அப்படின்னா 1859 பப்ளிஷ் பண்ணாங்க. சரிங்க, இவர் அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காரு, என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னால் ஃபேக்ட் ஆஃப் எவல்யூஷன், ஃபேக்ட் ஆஃப் எவல்யூஷனை பற்றி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பார். பரிணாமத்தை பற்றிய உண்மைகளை அதில் தெரிவிச்சிருப்பார். பரிணாமம்னா என்ன? வி ஆர் கம்மிங் ஃப்ரம் மங்கி, ஹூ இஸ் அவர் ஆன்சஸ்டார், நம்மளுடைய மூதாதையர் யார்? மங்கி. மங்கியிலிருந்து தான் ஹியூமன் பீயிங் எவால்வேட் ஆனால் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி பரிணாமம், ஒவ்வொரு உயிரினமும் எவ்வாறு இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பரிணமித்து இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத யார் விளக்கி சொல்லியிருக்காங்க? சார்லஸ் டார்வின் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸில் விளக்கியிருக்காங்க. இதை பற்றி சொல்லியிருக்காங்க, டெமான்ஸ்ட்ரேட் த ஃபேக்ட் ஆஃப் எவல்யூஷன், இட் அலாபரேட் ஆன் த தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் ஃபார் எவல்யூஷனரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த இயற்கை தேர்வு கோட்பாடில் பரிணாமத்தோட எல்லா நடைமுறைகளை பற்றியும் நம்ம சார்லஸ் டார்வின் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட், பிரின்சிபல் ஆஃப் டார்வினிசம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 5 mark. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஓவர் ப்ரொடக்ஷன். ஓவர் ப்ரொடக்ஷன் அப்படின்னா தமிழில் மிதமிஞ்சிய இனப்பெருக்கம், யூனோ இன் அதர் வேர்ட்ஸ் ப்ராடிகாலிட்டி ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் ப்ரொடக்ஷன்னாலும் ப்ராடிகாலிட்டி ஆஃப் நேச்சர்னாலும் ஒன்று தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா லிவிங் பீயிங்ஸுமே தே ஹாவ் த எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ் மோர் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபார்ம் தேர் ஓன்ஸ் ப்ரோஜெனி, ஓன் ஸ்பீசிஸ். தன்னுடைய இனத்தை இந்த உலகத்தில் அதிக நம்பரில் உற்பத்தி செய்யக்கூடிய கெப்பாசிட்டி எல்லா உயிரினத்துக்குமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அரித்மேட்டிக் மேனரில் உருவாக்கல, ஜியாமெட்ரிக்கல் மேனரில் மல்டிப்ளை பண்ணுது. இனோ தட் அரித்மேட்ரிக் அண்ட் ஜியாமெட்ரிக் இன் மேக்ஸ் ஸ்டடியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அரித்மேட்டிக்னா ஒன்று ரெண்டு மூணுன்னு போனால் அரித்மேட்டிக்னு சொல்லுவீங்க, வேறஸ் ஜியாமெட்ரிக் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, ஒன் நாட் டூ, டூ பிகம் ஃபோர், ஃபோர் பிகம் எயிட், எயிட் பிகம் சிக்ஸ்டீன், சிக்ஸ்டீன் பிகம் தேர்ட்டி டூ, அண்ட் தேர்ட்டி டூ பிகம் சிக்ஸ்டி ஃபோர் அண்ட் சான், இந்த மாதிரி சொல்லுவீங்க. அப்போ ஒரு ஆர்கானிசமானது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா, அந்த மனிதனுக்கு மேரேஜ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க, அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு தனித்தனியாக மேரேஜ் பண்ணும்போது அவங்க ஒரு நாலு ஃபேமிலியாக மாறாங்க, அந்த நாலு ஃபேமிலி செப்பரேட் ஆகி அவங்க மேரி பண்ணி அவங்க நிறையா ஃபேமிலியாக மாறாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஜியாமெட்ரிக்கல் மேனரில் இந்த உலகத்தில் மல்டிப்ளை ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்லஸ் டார்வின் ஓவர் ப்ரொடக்ஷன் அப்படின்ற டைட்டிலில் சொல்கிறாரு. திஸ் வில் இன்க்ரீஸ் த ரீப்ரொடக்டிவ் பொட்டென்ஷியல் லீடிங் டு ஓவர் ப்ரொடக்ஷன். இதனால் பாப்புலேஷன், நாட் ஓன்லி ஹியூமன் பாப்புலேஷன், ஆல் த பாப்புலேஷன், எல்லா பாப்புலேஷனுமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத சொல்கிறாரு, எதில் ஓவர் ப்ரொடக்ஷனில். நெக்ஸ்ட் டாபிக் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், வாழ்க்கைக்கான போராட்டம். ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ்னால் என்ன, வாழ்க்கை போராட்டம். டியூ டு ஓவர் ப்ரொடக்ஷன், இப்போ வந்து பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு, ஜியோமெட்ரிக் ரேஷியோவில் பெருகிருச்சு, ஒன்று ரெண்டானுச்சு, ரெண்டு நாலானுச்சு, நாலு எட்டானுச்சு, இப்போ ஜியோமெட்ரிக் ரேஷியோவில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ என்ன நடக்கும், இங்கே ஸ்பேஸ், இடத்துக்காக சண்டை வரும். அடுத்து வேறு எதுக்கு சண்டை வரும், ஒரு ஒரு வீட்டிலையே ரெண்டு பையன் இருந்தா, ஒரு பையன் இருக்கா அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எல்லா நீட்ஸ், அவனுக்கு தேவையான எல்லாமே அப்பா அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. ரெண்டு பையன் இருந்தாலும் ஓகே, ரெண்டு பேருக்கு பிரித்து கொடுப்பாங்க. ரெண்டு பையன் இருக்கிற இடத்துல நாலு பையன் இருந்தால் ஒரு ஸ்நாக்ஸ் கிடைக்கிற இடத்துல என்ன பண்ணும், அதையே கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க வேண்டி வரும். இல்லை ஒரு லேப்டாப், ஒரு கம்ப்யூட்டர் ஏதோ ஒன்று வாங்கி தராங்க, ஒரு டாய்ஸ் ஏதோ ஒன்று வாங்கி தராங்கன்னா அதில் என்னவாகும், நாலு பேருக்கும் நாலு வாங்கி கொடுத்தாகணும், இல்லைன்னா என்ன நடக்கும், அந்த இடத்துல ஃபைட் வருமா இல்லையா. அதே மாதிரி தான் ஓவர் ப்ரொடக்ஷன், அதிகப்படியான பாப்புலேஷன் இருக்கிற வச்சா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த இடத்துல காம்படிஷன் அதிகமாகும். எதுக்கெல்லாம் காம்படிஷன் வரும், போராட்டம் வரும், போட்டிகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ், இடத்துக்காக பிரச்சனை வரும், அண்ட் ஆல்சோ ஃபுட். ரெண்டு பேர் இருந்தால் ஸ்நாக்ஸ் கொஞ்சோன்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஓகே, நாலு பேர் பத்து பேர் இருந்தால் ஸ்நாக்ஸ் பத்தாது இல்லையா, அந்த மாதிரி தான். அதே மாதிரி ஃபுட்டுக்காகவும் போராட வேண்டியிருக்கும். திஸ் கிரியேட்ஸ் அண்ட் இன்டென்ஸ் காம்படிஷன் அமாங் த ஆர்கானிசம் ஃபார் ஃபுட் அண்ட் ஸ்பேஸ் லீடிங் டு ஸ்ட்ரகிள், வாழ்க்கைக்கான போராட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது த்ரீ டைப்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குமா, போராட்டத்திலேயே மூன்று வகை இருக்குது. என்னென்ன போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கெல்லாம் பிரச்சனை வரும், எப்படி பிரச்சனை வரும் அப்படின்னா, இன்ட்ராஸ்பெசிஃபிக், இன்டர் ஸ்பெசிஃபிக் அண்ட் என்விரான்மெண்டல் அப்படின்னு மூணு தான் பிரிக்கிறாங்க. அதனால் டீச்சர், இன்ட்ரா காம்படிஷன் அமாங் த இண்டிவிஜுவல் ஆஃப் சேம் ஸ்பீசிஸ் வித்தின் த இன்ட்ரா அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இன்டர் ஸ்கூல் காம்படிஷன், இன்ட்ரா ஸ்கூல் ஸ்கூல் காம்படிஷன். இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்னா ரெண்டு ஸ்கூலுக்கு இடையில நடந்தால் அது இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் ஸ்போர்ட்ஸில் சொல்லுவீங்க இல்லையா, அதே தான் இங்கே. இங்கே இன்ட்ரா அப்படின்னா வித்தின் த நம்ம ஸ்கூலுக்குள்ளேயே ஒரு ஸ்போர்ட்ஸ் வச்சு அதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா அது இன்ட்ரா, சரியா. நம்ம ஸ்கூலுக்கும் வேறு ஒரு ஸ்கூலுக்கும் ஸ்போர்ட்ஸில் வச்சு அதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா அது இன்டர், புரியுதுங்களா. அது மாதிரி தான் இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் இருக்குன்னா அந்த ஸ்பீசிஸ்குள்ளேயே சாப்பாடுக்காக, இடத்துக்காக பிரச்சனை வந்தது, காம்படிஷன் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ராக் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ராகுக்குள்ளேயே ஒரு நூறு ஃப்ராக் இருக்குது, ஒரு ஹண்ட்ரட் ஃப்ராக் இருக்குது அப்படின்னு, தவளை இருக்குது அப்படின்னா அந்த தவளைக்குள்ள ஒரு தவளைக்கும் இன்னொரு தவளைக்கும் பிரச்சனை வருது. நான் இந்த குளத்தில் இருக்கிறதா, நீ இந்த குளத்தில் இருக்கிறதா, நான் இந்த இன்செக்டை சாப்பிட்றதா, நீ இந்த இன்செக்டை சாப்பிட்றதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வித்தின் த ஸ்பீசிஸ்குள்ளே பிரச்சனை வந்தது அப்படின்னா அது இன்ட்ரா ஸ்பெசிஃபிக். வேறஸ் இன்டர் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் பிட்வீன் த ஆர்கானிசம் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் லிவிங் டுகெதர். இப்போ அதே குளத்தில் ஃப்ராகும் இருக்குது, வேறு ஏதோ ஒரு ஆர்கானிசம்ஸ் இருக்குது, வேறு என்ன சொல்லலாம், ஸ்னேக் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்க்கு இடையில பட் ஒரே இடத்துல இருக்குது, அதுகளுக்குள்ளே நடக்கக்கூடிய போராட்டத்தை வந்து இன்டர் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்னேன் இல்லையா, டூ டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு இடையில வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் நடந்து யார் வின் பண்ணுறா அப்படின்ற மாதிரி வருது இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியதை இன்டர் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்டர் ஸ்பெசிஃபிக்கு ஒரு பாண்ட் இருக்குது, அந்த பாண்டில் உள்ள ஃப்ராகுக்கும் யாருக்கும் பிரச்சனை வருது, ஸ்னேக்குக்கும் பிரச்சனை வருது, ரெண்டு பேருக்குமே ஃபுட் ஸ்பேஸ் அண்ட் ஸோ ஆன், இதுக்காக அங்கே போராட்டம் நடந்தது அப்படின்னா அதுக்கு பேர் இன்டர் ஸ்பெசிஃபிக். அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்ட்ரகிள், சுற்றுச்சூழலோட போராட்டம், சுற்றுச்சூழலில் என்ன போராட்டம் நமக்கு வந்துடும், நேச்சுரல் கேலமிட்டிஸ், நிறைய நேச்சுரல் கேலமிட்டிஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், திடீர்னு சுனாமி வருது,
திடீர்னு வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் கொரோனா வந்தது. இந்த மாதிரி நேச்சுரல் கேலமிட்டிஸோடு போராட வேண்டியிருக்கு. என்விரான்மெண்டல் ஸ்ட்ரகிள், ஹீட், ஓவர் ஹீட் ஆகிடும், குளோபல் வார்மிங் வரும், அண்ட் திடீர்னு மழை பெய்யும் அதிகமாக, குளிரும், அடுத்து பனி அதிகமாக பெய்யும், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராட், வறட்சி ஏற்படும், திடீர்னு வெள்ளம், ஃப்ளட்ஸ் வரும். இந்த மாதிரி நிறைய என்விரான்மெண்டல் வாட் இஸ் தட் நேச்சுரல் கேலமிட்டிஸோடையும் என்ன பண்ண வேண்டியிருக்கு, நேச்சுரல் டிசாஸ்டர் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு ஒவ்வொரு ஆர்கானிசம். இதை தான் என்விரான்மெண்டல் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா வாழ்க்கைக்கான போராட்டம். இதில் மூன்று விதமான போராட்டம் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரா ஸ்பெசிஃபிக், இன்டர் ஸ்பெசிஃபிக் அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்ட்ரகிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா வேரியேஷன். வேரியேஷன்னா என்ன டீச்சர்? வேறுபாடுகள். எல்லா ஆர்கானிசமும் சேமாக இருக்கா, சிமிலராக இருக்கா? கிடையாது. இல்லை, ஸ்மால் வேரியேஷன்ஸ் இருக்குது. எனக்கும் ரெண்டு கை ரெண்டு கால் தான், உனக்கும் ரெண்டு கை ரெண்டு கால் தான், ஆனாலும் உன்னோட ஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரி இருக்கும், உன் ஃப்ரெண்டோட ஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரி இருக்கும், நேனா ஒரு மாதிரி இருக்குது, சைஸில், ஷேப்பில், கலரில், ஸ்கின் கலரில், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். வேரியேஷன்ஸ் இருக்குது இல்லையா? த அக்கரன்ஸ் ஆஃப் வேரியேஷன் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆல் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸ்மால் வேரியேஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவல்யூஷன். சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் பரிணாமத்திற்கு முக்கிய பங்கு வகிக்குது. வேரியேஷன் லீட்ஸ் டு எவல்யூஷன் கூட சொல்லலாம், ஒன் மார்க்கில் கேட்பாங்க. அக்கார்டிங் டு டார்வின், ஃபேவரபிள் வேரியேஷன்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு த ஆர்கானிசம் அண்ட் அன்ஃபேவரபிள் வேரியேஷன்ஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் ஆர் யூஸ்லெஸ் டு ஆர்கானிசம்ஸ். சாதகமான வேறுபாடுகள், சாதகமற்ற வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு வேரியேஷன் நமக்கு பயன்படுதோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்ஃபுல், எது பயன்படலையோ அது நோ, யூஸ்லெஸ், ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வெஸ்டிஜியல் ஆர்கன்லாம் சொல்லுவாங்க, பிறக்கும்போதே இப்போ மனிதனோட கருவில் நம்மளோட மூதாதையர் யாருன்னு சொன்னால் மங்கின்னு சொன்னால் மங்கிக்கு என்ன இருக்குது? வால் இருக்குது, ஆனால் நமக்கு வால் இல்லை. ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா கரு வளர்ச்சியில் இந்த ஜெஸ்டேஷன் பீரியடில் வால்ங்கிற ஒரு பகுதி நமக்கு காணப்படும். அது வந்து நம்ம பயன்படுத்தாமல் என்ன ஆகிடுச்சு, வெஸ்டிஜியல் ஆனதுனால அது அன்ஃபேவரபிள் வேரியேஷன்ஸ்னு எடுத்துக்கணும். இப்போ நமக்கு யாருக்குமே என்ன கிடையாது, வால்ங்கிற ஒன்று கிடையாது. ஹியூமன் பீயிங்க்கு வால் இருக்கா? இல்லை இல்லை. அதே மாதிரி அப்பன்டிக்ஸ் எல்லாம் சொல்லலாமா? அப்பன்டிக்ஸ் அப்படின்றது குடல் வால், அப்பன்டிடிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, குடல் வால் அலர்ஜி. சரியாக சாப்பிடலைன்னா நம்மளோட லார்ஜ் இன்டஸ்டைனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் பிளைண்ட் டியூப்புக்கு பேர் தான் அப்பன்டிக்ஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் பெருசாகி வெடிச்சிடும், ஒழுங்காக சாப்பிடலைன்னா. இல்லது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஹெலிகோபாக்டர் பைலோரின்னு சொல்லுவாங்க, அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்ததுனாலும் அல்சர் அது அல்சர் அதிகமானால் கூட இந்த அப்பன்டிக்ஸ் ப்ராப்ளம்லாம் வரும். இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. அப்போ அப்பன்டிக்ஸ்னால் என்னென்னு தெரியல, ஆனால் அப்பன்டிக்ஸுக்கு எந்த ரோலும் ஹியூமன் பீயிங் கிடையாது. அது நமக்கு ஏதாவது நல்லது செய்தா, ஏதாவது டைஜஷனில் பங்கு கொள்ளுதானா? கிடையாது. அது ஒரு வெஸ்டிஜியல் ஆர்கன் தான், சும்மா தேவையில்லாதமாக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான். அந்த மாதிரி அன்ஃபேவரபிள் வேரியேஷன்ஸ் எல்லாமே யூஸ்லெஸ். அந்த ஆர்கனுக்கு, அந்த ஒரு ஆர்கானிசத்துக்கு என்னது? யூஸ்லெஸ். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அதே ஃபேவரபிள் வேரியேஷன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பறவை எடுத்துக்கோங்க, ஒரு பேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. பேர்ட்ஸுக்கு என்ன இருக்குது? ஃபோர் லிம்ஸ் ஆர் மாடிஃபைடு இன் டு விங்ஸ். எல்லாருக்குமே நாலு கால். அதே மாதிரி பறவை அப்படின்ற போது அதுக்கும் நாலு கால் தான், ஆனால் ரெண்டு கால் தான் இருக்குது. இன்னொரு ரெண்டு கால் என்னவா மாடிஃபை ஆகிருக்கு? விங்ஸாக மாடிஃபை ஆகிருக்கு. எதுக்காக? ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃப்ளைட். எதுக்காக? பறக்கிறதுக்காக அது பயன்பட்டுருக்கு. ஸோ அது ஃபேவரபிள் வேரியேஷன்ஸ். லைக்வைஸ் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். மீன் எடுத்துட்டோன்னா மீனில் இருக்கக்கூடிய துடுப்பு அப்படின்றது ஃபேவரபிள் வேரியேஷன்ஸ். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். சரியா? வேரியேஷனில் ஃபேவரபிள் வேரியேஷன் அந்த ஆர்கானிசத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அன்ஃபேவரபிள் வந்து யூஸ்லெஸ். அதுக்கப்புறம் அது கூட மறைஞ்சிருது அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ஆர் நேச்சுரல் செலெக்ஷன். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னா, இப்போ ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா அந்த கிளாஸ் ரூமில் யார் நல்லா படிக்கிறாங்க, யார் நல்லா ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க அப்படிங்கிற போது அவங்கள வந்து டாமினேட் பண்ணி கூப்பிட்றாங்க இல்லையா. ஒவ்வொருத்தரும் கால் பண்ணுறாங்களே, சி இஸ் எ பர்ஃபெக்ட் கேர்ள், அவள் வந்து நல்லா படிப்பா, மிஸ் அந்த பொண்ணு நல்லா விளையாடுவா அப்படிலாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இந்த இயற்கையில் யாரால் சேலஞ்சிங் சுச்சுவேஷனை கூட எதிர்கொண்டு வாழ முடியுதோ, ஓவர் கம் பண்ணி வாழ முடியுதோ, அவங்க தான் இந்த உலகத்தில் நிலை நின்று வாழ்வாங்க. இது நார்மலாகவே எல்லாரோட லைஃப், நார்மல் லைஃபுக்கே நம்ம எடுத்துக்கலாம். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள் வரும் வாழ்க்கையில், நிறைய போராட்டங்கள் வரும் வாழ்கிறதுக்கு. அந்த போராட்டத்தை எல்லாமே ஓவர் கம் பண்ணி எல்லா சுச்சுவேஷனையுமே நம்ம சேலஞ்சிங்காக எடுத்துகிட்டு வாழணும் அப்படின்றது தான் சார்லஸ் டார்வின் அந்த அப்போவே 18th century எல்லா ஆர்கானிசத்துக்கும் சொல்லியிருக்காரு.
சர்வைவ் அண்ட் அடாப்ட். எந்த ஒரு கேலமிட்டிஸாக இருந்தால், நேச்சுரல் கேலமிட்டிஸ் வந்தாலும் கூட அதையும் அடாப்ட் பண்ணிட்டு எந்த ஒரு ஆர்கானிசம் வாழுதோ அதுதான் இந்த உலகத்தில் நிலைப்பற்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு? நம்ம சார்லஸ் டார்வின் சொல்கிறாரு. ஆர்கானிசம் விச் ஆர் அனேபிள் டு ஃபேஸ் சேலஞ்சஸ், சவால்களை எதிர்கொள்ள முடியாதது, தே ஆர் அன்ஃபிட் டு சர்வைவ் அண்ட் டிஸப்பியர், இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றதாகி இந்த உலகத்தை விட்டே அழிஞ்சு போயிடுது. த ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் ஆர்கானிசம் வித் ஃபேவரபிள் வேரியேஷன் இஸ் கால்ட் அஸ் நேச்சுரல் செலெக்ஷன். த ஃபிஃப்த் டாபிக் டைட்டில் இஸ் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். ஃபிஃப்த் டாபிக் என்ன? ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ், உயிரினங்களின் தோற்றம். அக்கார்டிங் டு டார்வின், நியூ ஸ்பீசிஸ் ஆரிஜினேட் பை த கிராஜுவல் அக்குமுலேஷன் ஆஃப் ஃபேவரபிள் வேரியேஷன் ஃபார் எ நம்பர் ஆஃப் ஜெனரேஷன். நான் சொன்னேன் இல்லையா, ரெண்டு வேரியேஷன் சொன்ன மாறுபாடுகளில் ஒன்று வந்து ஃபேவரபிள், இன்னொன்று வந்து ஃபேவரபிள் அல்லாதது. ஃபேவரபிள் அல்லாதது எதுவுமே நமக்கு யூஸ் ஆகுது, ஆனால் ஃபேவரபிள் சாதகமான வேறுபாடுகள்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பரிணாமத்துக்கு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எவல்யூஷனுக்கு முக்கிய பங்கு வகிக்குது, அதனால் ஒவ்வொரு ஸ்பீசிஸ் உருவாகுது. இப்போ டாக் இருக்குது அப்படின்னு சொன்னால் டாக் எல்லாமே ஒரே வெரைட்டியாக கிடையாது. பொமேரியன் டாகும் இருக்குது, ராஜபாளையம் டாகும் இருக்குது, டாபர்மேன் டாகும் இருக்குது, தெருநாயும் இருக்குது இல்லையா? அப்போ ஒரே டாக் டாக் அப்படின்ற ஒரு இனம் தான், அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி கேட் ஃபேமிலி எடுத்துகிட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் இருக்குது இல்லையா? மனிதன் எடுத்துகிட்டோம், மனிதன் அப்படின்றோம், ஹோமோசப்பியன்ஸ் அப்படின்றோம், அதுக்காக எல்லாரையும் ஒரே கேட்டகரியில் கொண்டு வர முடியாது. மனிதன் தான் ஹோமோசப்பியன்ஸ் தான் ஓகே, ஆனால் வேரியேஷன்ஸ் இருக்குது. யாராருக்கு இடையில் வேரியேஷன்ஸ் இருக்குது? நம்ம இந்தியன்ஸ் இல்லையா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ்காரே இருக்கான், அவனோட ஸ்கின் கலருக்கும் நம்மளோட ஸ்கின் கலருக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அடுத்து நீக்ரோஸ், ஆப்பிரிக்க பீப்புள் இருக்கான், அவன் எப்படி இருப்பான்? கருப்பாக இருப்பான் இல்லையா? ஸோ இந்த குட்டி குட்டி வேரியேஷன்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இனங்களை தோற்றுவிக்குது. ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசிஸ், ஆர்ஜின்னா என்ன தோற்றம், ஸ்பீசிஸ்னா என்ன இனம், ஒரு இனத்தை தோற்றுவிக்க காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் டார்வின் அவங்க சொல்லியிருக்காங்க. சீயர் என்னென்ன சார் ஸோ சார்லஸ் டார்வின் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஓவர் ப்ரொடக்ஷன், ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், வேரியேஷன்ஸ், அதிகப்படியான உற்பத்தி, அப்புறம் வாழ்க்கைக்கான போராட்டம், மாறுபாடுகள், ஆர்கானிசம்ஸ் எலிமினேட்டட் ஃப்ரம் த என்விரான்மெண்ட், சிலது பார்த்திங்க அப்படின்னா என்விரான்மெண்ட்டில் எலிமினேட் பண்ணப்படுது, அண்ட் நேச்சுரல் செலெக்ஷன், இயற்கை தேர்வு, இயற்கை வந்து செலக்ட் பண்ணுது ஹூ இஸ் ஃபிட் ஃபார் சர்வைவ், யார் வந்து இந்த உலகத்தில் சர்வைவ் பண்ண தகுதியானவர் அப்படின்றது இயற்கை தேர்வு செய்து, ஸ்ட்ரகிள் ஃபார் த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வயர்டு கேரக்டர்ஸ், தன் வாழ்நாளில் பெற்றுக்கொண்ட பண்பை அடுத்த தலைமுறைக்கு விட்டுச் செல்லுது. இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வயர்டு கேரக்டர், பெற்றுக்கொண்ட பண்பை, பெற்ற பண்பு மரபு பண்பாதல் அப்படின்னு சொல்லுவாங்க, பெற்றுக்கொண்ட பண்பை அடுத்த தலைமுறைக்கு விட்டுச் செல்லுதல். அடுத்து கிராஜுவல் அக்குமுலேஷன் ஆஃப் ஃபேவரபிள் கேரக்டர்ஸ், சாதகமான பண்புகள் மட்டுமே என்ன பண்ணுது இங்கே கிராஜுவல் அக்குமுலேட் ஆகுது. அந்த மாதிரி சாதகமான பண்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஸ்பீசிஸை புதுசாக உருவாக்குது. டியர் சில்ட்ரன், இந்த கிளாஸில் சார்லஸ் டார்வின் அவரோட ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் பற்றி இந்த கிளாஸில் டீட்டெயில்டாக பார்த்தோம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாமா? நெக்ஸ்ட் கிளாஸ் வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் வேரியேஷன்ஸ் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.